பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, ஒரு அருவி அருகில் அருமையா இந்த இடத்துல வந்து அருமையா இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகம் 33:14 வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக வராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. எவ்வளோ அழகான ஒரு அருவி பாருங்களேன். பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப அது விவரிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக கர்த்தர் இந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகம் முன்ன செல்லலாம், எதையுமே நம்ம செய்ய முடியாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது என் இருதயமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, குப்பையில் பிறந்து வளர்ந்து பிரியமானவர்களை குப்பையில் இருந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு கோபுரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த என்னை கர்த்தர் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். எனக்காக ஜெபியுங்கள். இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உமது கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதித்து கர்த்தரங்களை கனப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யும். இப்படி நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட படைப்புகள் எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நடத்தி தேசத்தை எப்படியாய் ஆசீர்வதித்து இருக்கிறீன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். கரம் ஏறி வெளிப்படட்டும். எங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கத்தக்கதான கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் நீ தந்து வை நடத்தும். ஆசீர்வதிங்க. நதிகளுக்காக ஸ்தோத்திரம், ஆறுகளுக்காக ஸ்தோத்திரம், குளங்களுக்காக ஸ்தோத்திரம், மலைகளுக்காக ஸ்தோத்திரம், குன்றுகளுக்காக ஸ்தோத்திரம், செடிகளுக்காக ஸ்தோத்திரம், ஊரும் பிராணிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் எங்களுக்காக படைச்சிருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் சந்தோஷமாக அதில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படுவை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென்.